மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் சிதம்பரம் பொடுவால் இந்தியில் ஃபாண்டம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் படத்தை இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. இயக்குனர் சிதம்பரம் எங்கள் தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்துள்ளதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம் என அந்நிறுவனத்தின் CEO சிருஷ்டி பெகல் கூறினார். சுதா கொங்கராய் இயக்கும் புறநானூறு படத்தில் சூர்யாவிற்கு மாற்றாக சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கால்ஷீட் சிக்கலால் சூர்யா படத்தில் இருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரிப்பில் இருந்து விலகியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக புதிய தயாரிப்பாளர் படத்தை தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூர்யா சுதா கொங்கரா கூட்டணியில் சூரரை போற்று படம் 2020 வெளியானது. சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் கார்த்தியின் சர்தார் 2 படப்பிடிப்பின் போது எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 54 வயது சண்டை பயிற்சியாளரான ஏழுமலை 20 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து பலியானார். மார்பு பகுதியில் காயமடைந்து நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இப்படத்தினை PS மித்ரன் இயக்குகிறார். இயக்குனர் PS மித்ரன் நடிகர் கார்த்தியின் கூட்டணியில் உருவாகும் சர்தார் 2 படத்தில் நடிகர் SJ சூர்யா இணைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சென்னையில் துவங்கியுள்ள இப்படத்தின் ஷூட்டிங்கில் கார்த்தி கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. 2 வேடங்களில் கார்த்தி நடித்த இப்படத்தின் முதல் பாகம் கடந்த 2022 வெளியானது. சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 படத்தில் SJ சூர்யா நடித்திருந்தார். ரஜினி நடிக்கும் கூலி படம் LCU-வில் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வராது என படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டி ஒன்றில் ரஜினி சாரின் படத்துக்கு நிகரான மாஸ் எலிமெண்டுகளுடன் கூடிய பக்கா கமர்ஷியல் படமாக கூலி இருக்கும் என கூறியுள்ளார். ஒரு படத்தின் கதாபாத்திரங்களையும் அதன் கதைக்களத்தையும் மற்ற படங்களில் தொடர்வது போல் அமைப்பதை யூனிவர்ஸ் என குறிப்பிடுவர். டீன்ஸ் திரைப்படத்திற்கு குழந்தைகள் மற்றும் குடும்பங்களிடம் இருந்து உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றால் சினிமாவை விட்டு விலகி கண்காணாத இடத்துக்கு செல்ல முடிவெடுத்தேன் என அப்படத்தின் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இப்போது நீங்கள் அனைவரும் கொடுக்கும் பாராட்டில் நான் சந்தோஷத்தில் அழுவது உங்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை. இது போதாது, இன்னும் ஆதரவு தந்து பலரும் பார்க்க உதவி செய்யுங்கள் என எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதினார். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் ஜாவா படத்தின் மூலம் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தமிழில் ஹீரோவாக அறிமுகமாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ET ஐங்கிரன் படத்தை இயக்கிய ரவி அரசு இப்படத்தை இயக்குகிறார். இப்படம் சிவராஜ்குமாரின் ரசிகர்களை 100% திருப்திப்படுத்தும் என ரவி அரசு கூறினார். முன்னதாக சிவராஜ்குமார் தமிழில் ரஜினியின் ஜெயிலர், தனுஷின் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்துள்ளார்.